everyone, Assalamualaikum and welcome back to my channel DeFebby ARTISTA. Nanish. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குட் வைப்ஸோட ஷீட் மாஸ்க் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேஸ்ல வியர் பண்ணி காட்ட போற ஷீட் மாஸ்க் என்ன அப்படினா கொரியன் ஜின்செங். இது வந்து ஒரு நரிஷிங் ஷீட் மாஸ்க். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சூட்டபிளான ஒரு ஷீட் மாஸ்க். சோ ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ ஓபன் பண்ணி ஷீட் மாஸ்க் எடுத்து என்னோட ஃபேஸ்ல வந்து வியர் பண்ணிடுறேன். அந்த ஷீட் மாஸ்க அந்த பேக்கேஜ்ல இருந்து நான் எடுக்கும் போதே அதுல இருந்து சிரம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருந்தது. அது அப்படியே டிராப் டிராப்பா வந்து விழுந்துட்டே இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். சோ தட் வந்து சீரம் கொஞ்சம் வந்து உள்ள போகும், அப்சர்வ் ஆகும். ஆக்சுவலி ஜின்செங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரூட், அதாவது வேர், அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ஷீட் மாஸ்க். இது வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா மெயினா இதுல கொரியன் அப்படின்னு இருந்தனால தான். ஜின்செங் வந்துட்டு கொரியன்ஸோட மெடிசன்லயும் ஸ்கின் கேர்லயும் ஹெல்த்லயும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ வந்து நல்லது அப்படின்னா ஜின்செங்ல இருக்க ஆன்டி இன்ஃப்ளேமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷனோ இல்ல ஆக்னியோ வராம பாத்துக்கும். அந்த பேக் இருந்தே எனக்கு வந்து அவ்வளோ சீரம் வந்து வந்துச்சு. அதை என் கையில எடுத்துட்டு அதையும் வந்து அந்த ஷீட் மாஸ்க் மேலேயே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஜின்செக் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்ல வந்து நமக்கு பிளமிஷஸ் இருக்கு, ரெட்னஸ் இருக்கு, இல்ல ஒரு மாதிரி பஃபினஸ் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து இது ரெடியூஸ் பண்ணும். இந்த ஜின்செங்ல இருக்க பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதாவது விட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னோட கண்டிஷன், அதாவது ஸ்கின்ல இருக்க செல்ஸோட கண்டிஷனை வந்து இன்னும் நல்லா வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாவே ஸ்கின்ல வந்து ஒரு ஹெல்தியான க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டடான ஸ்கின், ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஷீட் மாஸ்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் அந்த ஷீட் மாஸ்க் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபேஸை நான் கை வச்சதுமே செம்ம வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கு. நல்லா வந்துட்டு என் ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிருக்கதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அதில் நிறைய சீரம் இருந்தது. நான் உங்களுக்கு கூட அதனால தான் அந்த பேக்கில் இருந்து இப்படி இது பண்ணி காட்டினேன், அவ்வளோ சீரம் வந்துச்சு ஷீட் மாஸ்க் எடுத்த அப்புறம் கூட. ஸோ நல்லா எக்ஸஸாக ஸ்கின்ல இருக்கிற இந்த சீரமை நல்லா வந்து ஃபேஸில் இப்படி மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இதுவும் வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். அப்படியே எனக்கு வந்து செம்ம மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கு ஸ்கின்னு. ரியலி குட் வைப்ஸோட ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஷீட் மாஸ்க் வந்துட்டு பேம்பூ ஷீட் மாஸ்க். இது வந்து எதுக்குன்னா ஆன்டி ஆக்சிஜன் ஷீட் மாஸ்க், அதாவது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும், நல்ல வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷீட் மாஸ்க். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். நைட் டைமில் வந்து நான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணுன்றதுக்காக நைட் வந்து இந்த ஷீட் மாஸ்க் வந்து நான் வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ் இது வந்து நான் நைட் அப்ளை பண்ணப்போ ஷூட் பண்ணது. கொஞ்சம் வந்துட்டு லைட்டிங்லாம் கொஞ்சம் பேடாக இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என் ஃபேஸில் வியர் பண்ண போகிறது பேம்பூ ஷீட் மாஸ்க். இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஷீட் மாஸ்க், பர்ஃபெக்ட் ஃபார் ஆக்னி ப்ரான் ஸ்கின். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்னி ரொம்ப இருக்கிற மாதிரியான ஸ்கின் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு ஷீட் மாஸ்க். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னி பாக்டீரியாஸை வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆக்னினால் ஏதாவது டேமேஜ் இருக்குது, லைக் ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணும். இந்த ஷீட் மாஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேம்பூ வந்துட்டு கொரியன்ஸோட பியூட்டி சீக்ரெட்டில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் வந்து என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த பேம்பூவில் 70% வந்துட்டு சிலிக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு,
அததான் வந்து சிலிக்கான் சொல்லுவாங்க. சோ நேச்சுரலாவே பாம்புல வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து இருக்கிறனால ஸ்கின்னோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து ப்ரோமோட் பண்ணும் நல்லா. அதே மாதிரி சன் டேமேஜஸ் ஏதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கு, ஏதாவது சன் பர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் கூட இது கியூர் பண்ணும். ஸோ இது சம்மர் சீசன், கண்டிப்பா வந்து நீங்க பேம்பூ ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணுங்க. மெயின் யூஸ் ஆஃப் சிலிக்கா என்ன அப்படின்னா, ஸ்கின்ல வந்து ரஃபான ஒரு டெக்ஸ்டர் இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வர வரன் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டெக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணும். கொலாஜனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றனால பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்கின்ல வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி நேச்சுரல் க்ளோயிங் வந்து உங்க ஸ்கின்ல கிடைக்கும். பேம்பூ ஷீட் மாஸ்க் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஃபேஸோட அவுட்டர்ல வந்து ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணிடும். அந்த லேயர் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் லைக் பொல்யூஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உங்க ஸ்கின்ன வந்துட்டு நல்லா வந்து செக்யூர் பண்ணும். கண்டிப்பா நீங்களும் பேம்பூ ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த ரெண்டுமே வந்து கொரியன் ஸ்கின் கேர்ல மெயினா இருக்கிற ரெண்டு இன்கிரீடியன்ட் இருக்க ஷீட் மாஸ்க். ஸோ நீங்களும் குட் வைப்ஸோட ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமாவே ஒர்த் இட். ஸோ நான் 4 ஷீட் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ரெண்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மித்த 2 ஷீட் மாஸ்க் வந்து நான் என்னோட மேக்கப் லுக் முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க.